இப்ப அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 2.11 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் செய்யணும். இப்ப இங்க இன்டகிரல் 0 to 1 x plus 4 dx க்வெஸ்சன் பார்த்துக்கலாம். இவாலுவேட் தி ஃபாலோயிங் லிமிட் ஆஃப் ஏ சம் இருக்கு. இப்போ இப்ப நானே பார்த்தேன்னா இந்த சம் என்னன்னு நினைச்சேன்னா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன போடுவோம், இங்க எக்ஸ் பவர் 1 இருந்தா எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சிடலாமே அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த கொஸ்டின் என்ன இருக்கு, டெஃபினிட் இன்டெகிரல்ல லிமிட் ஆஃப் சம், லிமிட் ஆஃப் சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து நம்ம செய்யணும். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ அந்த ஹெட்டிங்கை நல்லா பார்க்கணும், சும்மா கடகடன்னு எடுத்துட்டு இந்த சாதாரணமாக போட்டக்கூடாது. இது வந்து 5 mark கொஸ்டின்ல வரக்கூடியது, இது கொஞ்சம் கவனமாக நம்ம போடணும். எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச் கண்டுபிடிக்கலாம். ஹெச் கண்டுபிடிக்க பார்க்கணும் என்ன, பி மைனஸ் ஏ பை என் பி என்ன அப்பர் லிமிட், இங்கே லோயர் லிமிட் 0/n, ஸோ 1/n. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுக்கலாம். ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டிஎஸ் ஈக்குவல் டு இங்கே சிக்மா என்ன எடுக்கலாம், சிக்மா 1 சிக்மா ஐ ஈக்குவல் டு 1 to இங்கே இந்த ஃபஸ்ட்டு லிமிட்னு வரும். எனக்கே ஃபஸ்ட் டைம் எழுதுனா ஒரு மாதிரி லிமிட் n tends to infinity as h tends to 0. h 0 ஆயிடும், n வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். தென் சிக்மா r ஈக்குவல் டு 1 to n, இந்த இடத்துல h f ஆஃப் a பிளஸ் ஆஃப் ஹெச், நானே இதான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். ஸோ இங்கே ஹெச் இங்கே எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆஃப் ஹெச், இதுதான் வந்து இந்த இங்கே போட்டிருக்கிற லிமிட் ஆஃப் ஏ சம். இதுக்குரிய ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா லிமிட் ஆஃப் ஏ சம் இந்த இதை வந்து எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஏ என்ன 0, தென் ஹெச் தான் கண்டுபிடிச்சிருக்கல 1/n அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர் பிராக்கெட் 1/n ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 பிளஸ் ஆர் பை என். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆர் பை என் ஈக்குவல் டு புரியும் நினைக்கிறேன், எஃப் ஆஃப் ஆர் பை என் ஈக்குவல் டு ஆர் பை என் பிளஸ் 4. ஏன்னா கொஸ்டினில் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 4. ஸோ ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4. அப்போ எஃப் ஆஃப் ஆர் பை என் அப்படின்னா ஆர் பை என் பிளஸ் 4, இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி வச்சுக்கு. அப்போ நீ என்ன எழுதுவேன், எக்ஸ் பிளஸ் 4 எழுதுவேன். பட் ஆர் பை என் இருக்கு எக்ஸுக்கு பதிலாக, ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை என் பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே 0 to 1 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0. ஹெச்சுக்கு பதில் என்ன எழுதணும், ரொம்ப கவனமாக எழுதணும், ஹெச்சுக்கு பதில் 1/n. இதை பார்த்து நான் எழுதிட்டுருக்கிறேன், ஹெச்சுக்கு பதில் 1/n. இது கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், இது ஃபைனலாக இங்கே ஆர் பை என் பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஆர் பை என் பிளஸ் 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே ஹெச் டென்ஸ் டு 0. இந்த ஹெச் டென்ஸ் டு 0 கூட நமக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம இடத்துல ஹெச் வேல்யூ பண்ணிட்டோம் இல்லையா, ஆனால் இது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த எண்ணெய் உள்ளே கொண்டு போகும், இன்னும் இங்கே சிக்மா நான் எழுத மறந்துட்டேன், ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த இடத்துல சிக்மா எழுத மறந்துட்டேன், சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n, தென் டேக் 1/n இன்சைட். ஸோ ஆர் பை என் ஸ்கொயர் தென் 4/n. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த சிக்மாவை ஒவ்வொன்றுக்காக உள்ளே கொண்டு போயிடலாம். சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n ஆர் பை என் ஸ்கொயர் தென் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n
4 by n. So equal to, இந்த limit வந்து ரெண்டுக்குமே சேர்ந்தாப்ல இருக்கு. So limit n tends to infinity. இந்த 1 by n squared வெளியெடுத்துது. Then sigma r equal to 1 to n. இந்த இடத்துல r நீ தனியா பிளஸ் இதுலயும் 1 by n வெளியெடுத்துது. Then sigma r equal to 1 to n. இந்த இடத்துல 4 ஐயும் வெளியெடுத்துடலாம். 4 ஒரு கான்ஸ்டன்ட், n ஒரு கான்ஸ்டன்ட் வெளியெடுத்துது. அப்ப வெளியிட்ட அந்த இடத்துல என்ன இருக்கும், 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே 1 பை n ஸ்கொயர். இங்கே ஆர்க்கு ஃபஸ்ட்டு 1 போடு 2 போடு அப்படியே அச்சுக்கிற லாஸ்ட்டில் என்னன்னு இருக்கும், என்னு இருக்குமா, இதை சப்ளீட் பண்ணுறேன். 1, 2, 3 லாஸ்டில் என் ப்ளஸ் 4 பை என். இங்கேயும் அப்படி தான், இங்கே இதுவும் அப்படியே டோட்டலாக என்னன்னு ஆகும். அதாவது 1 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது, n டைம்ஸ் அப்படி இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே 2 இருந்தால் 1 எவ்வளோ டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். ஸோ இந்த இடத்துல என் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த எண் இந்த எண் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே நம்ம லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே 1 பை என் ஸ்கொயர். இங்கே ஃபார்முலா என்ன வரும், இது நமக்கு தெரியும், n இன்ட்டு என் பிளஸ் 1 பை 2 இல்லையா. ஸோ n இன்ட்டு என் பிளஸ் 1 பை 2 சமத்த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என் 10th பார்த்துருக்கோம். ஸோ பிளஸ் 4 இது வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு n வந்து கேன்சல் ஆகிடும், இந்த சைடு நம்ம அடிச்சிடலாம். இதில் கொஞ்சம் சன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே ஒரு n இருக்கு இல்லையா. ஸோ n பிளஸ் 1 பை 2n, இங்கே 4. ஸோ தட் மீன்ஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே n பை 2n, தென் 1 பை 2n, இங்கே 4. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இது இது கேன்சல் ஆகிடும். ஸோ 1 பை 2, 1 பை 2n, தென் 4. இப்போ இந்த இன்ஃபினிட்டியை நம்ம இங்கே கொண்டு போய்க்கலாம். இது ஆஃப் வந்து நமக்கு ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தான், அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ தட் இங்கே என்ன இருக்கு, 1 பை 2 பிளஸ் 4 இருக்கு. தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை 2n. இப்போ இந்த n, இந்த இன்ஃபினிட்டியை இங்கே அப்ளை பண்ணேன். இது இதை ஆட் பண்ணேன் ஒரு 8, 9 பை 2 பிளஸ் 1 பை, இங்கே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ 1 பை இன்ஃபினிட்டி 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 9 பை 2. ஸோ சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலுமே இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வரணும், இல்லாட்டி கொஞ்சம் கண்டிப்பாக இது வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஒன்லி. ஆஃபன் இது வந்து போட்டு பார்க்கணும். தேங்க்யூ.